பௌதிக புவியியல். பௌதிக புவியியல் தொடர்பாக நம்ம பௌதிக புவியியல் என்றால் என்ன? இந்த பௌதிக புவியியலினுடைய உபபிரிவுகள் அல்லது கிளைகள் என்னென்றவை என்று பார்க்கலாம். இந்த சுருக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக இந்த பௌதிக புவியியலுக்கு நாங்கள் இயற் புவியியல் பிரிவு கூட சொல்லப்படுறது. பிசிக்கல் ஜியோகிராபியை வந்து இயற்புவியியல் இந்த பகுதி பிரிவு சொல்லுவாங்க. அப்போ பௌதிக புவியியல் என்று சொல்லப்படுகின்ற கருத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குறிப்பாக எங்களுடைய பூமியினுடைய முக்கியமான நான்கு விடயங்கள் நிலம், நீர், காற்று, உயிரினங்கள், இந்த நான்கு முக்கியமான கூறுகளையும் பற்றி விஞ்ஞான ரீதியாக கற்கின்ற கற்கை வந்து பௌதிக புவியியல் என்று சொல்லி அழைக்கப்படுது. பௌதிக விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கற்கிறது. அந்த பௌதிக விடயங்கள் தொடர்பாக கற்கும்போது அந்த பௌதிக விடயங்களுக்கு இடையிலான தொடர்புகள், பௌதிக விடயங்களினுடைய செயல்முறைகள், அவற்றுடைய பரம்பல்கள், அவற்றால இந்த மாற்றங்கள் அல்லது இந்த கூறுகளுக்கு இடையிலான தொடர்புகள் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றிய விடயங்களையும் இந்த பௌதிக புவியியல் அல்லது இயற்புவியல் வந்து ஆராயணும். அந்த வகையில இந்த பௌதிக புவியியல் என்றதை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட பூமியில காணப்படுகின்ற விஞ்ஞானங்களினுடைய பிரிவுகளினுடைய ஒரு சேர்க்கையாக இல்ல ஒரு கிளர்ச்சியாகத்தான் அது காணப்படுது. உதாரணமாக நாங்கள் காலநிலை சொல்லப்படுகின்ற ஒரு தனி டாபிக் கருத்தம் அவற்றை கொண்டு கடல் சார்ந்த விடயங்கள், தாவரவியல் சார்ந்த விடயங்கள், மண் சார்ந்த விடயங்கள், பாறை சார்ந்த விடயங்கள், அதே போன்று இந்த நிலத்தோற்றம் சார்ந்த விடயங்கள், கருத்தோட்டம் சார்ந்த விடயங்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட பிரிவுகளினுடைய விஞ்ஞான ரீதியான பிரிவுகளினுடைய திரட்சியாக அல்லது ஒரு செயற்கையாக இந்த பகுதியை காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதிய புவியியல் தொடர்பாக சில அறிஞர்களுடைய வரவிலக்கணங்களை நாங்கள் பார்க்கலாம். பகுதிய புவியியல் என்பது பூமியின் பௌதிக அம்சங்கள் மற்றும் மனிதர்கள் மீதான அவற்றின் தாக்கம் பற்றி ஆய்வு அளிக்கிறது. டார் மற்றும் வான் ஆங்கிலிங் ஆகியோர் கூறுகிறாங்க பௌதிக அம்சங்களையும் மனிதர்கள் மீதான அவற்றுடைய தாக்கம் பற்றிய ஆய்வு. அதே போன்று இந்த ஸ்ட்ராலர் கூற்றுப்படி பௌதிக புவியியல் என்பது பல புவி விஞ்ஞானங்களை ஒன்றிணைக்கும் கற்கை. நாங்கள் பல புவி விஞ்ஞானங்கள் கிளைமேட்டாலஜி, ஜெமாலஜி போன்ற பல்வேறு, இவ்வாறு இந்த உயிர்கோளத்தில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு பொருத்தமான வாழ்விடங்களை வழங்குகின்ற அனைத்து பௌதிக கூறுகள் மற்றும் காரணிகளினுடைய ஆய்வும் இந்த பௌதிக புவியியல் அங்கு சொல்லப்படும். உயிரினங்களுக்கு அல்லது உயிரினங்களோடு தொடர்புடைய உயிரினங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை, தேவையான அம்சங்களை வழங்குகின்ற அனைத்து விதமான பௌதிக கூறுகளையும் நாங்கள் ஆய்விருக்கோம். அனைத்து விதமான பௌதிக கூறுகளோடு தொடர்புபட்ட அனைத்து விதமான பௌதிக கூறுகளையும் நாங்கள் ஆய்வு செய்கின்றோம். அடுத்த நாங்கள் பௌதிக புவியியலுடைய பிரிவுகள் டிவிஷன் அல்லது பிரான்சஸ் பார்த்தோம்னா, குறிப்பாக புவி வடிவ ஓவியல் ஜியோமோபாலஜின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே போன்று மண்ணியல், சோயில் ஜியோகிராபி, அல்லது இதை வந்து பெடோலஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலநிலையில் கிளைமேட்டாலஜி, அல்லது இதை வந்து மீட்ரோலஜி வளிமண்டலவியல் நடத்துவாங்க. மீட்ரோலஜி, ஹைட்ரோலஜி நீரியல், ஓஷனோகிராபி சமுத்திரவியல், பயோஜியோகிராபி உயிரின புவியியல், என்வாயர்மெண்ட் ஜியோகிராபி சூழல் புவியியல், ரெண்டு சொல்லி இது பிரதானமாக பிரிக்கப்படுது. இதை விட பல பிரிவுகளும் இருக்குது. பெரும்பாலும் இந்த தலைத்தோட்ட புவி வடிவியல், மண்ணியல், காலநிலையில் அது வளிமண்டலவியல், நீரியல், சமுத்திரவியல், உயிரின புவியியல், சூழல் புவியியல், உவை வந்து பெரும்பாலும் இந்த அவையங்களையும் பெரும்பாலும் உள்ளடக்கியது. இனி அவற்றுக்குள்ளேயும் சில உபபிரிவுகள் காணப்படுது. அப்போ அவையும்
இதை இந்த விடயங்களினுடைய இந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு பெரிய தான் பெரும்பாலும் அமையும். இப்ப நாங்கள் இந்த ஒவ்வொரு விடயத்தையும் பற்றி அது என்னென்ன சொல்லுது என்பது பார்த்தாங்க. கொரிய புவியினுடைய நோக்கம் என்று பார்த்தோம் அப்படின்னா அதில் நோக்கம் அனைத்தையும் குறிப்பிட்ட போல உயிர் இந்த உயிர்கோளத்தில் வாழ்கின்ற அங்கிகளோடு அங்கிகளுக்கு வாழ்விடங்களையும் அதே அவற்றினுடைய தொடர்ச்சியான இயங்கு செயல்முறை சம்பந்தப்படுகின்ற அனைத்து விதமான பௌதிக அம்சங்களை பற்றி கற்றுக்கொள்வது. குறிப்பாக நாம் சொல்லிவிட்டால் நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் நான்கு விடயங்களோடு அவற்றோடு தொடர்பு படுகின்ற தொடர்புகளையும் அவற்றினுடைய செயல்முறைகளையும் கற்கிறது இந்த பகுதி என்பது நோக்கம். நோக்கம் என்றால் அதுக்குள்ள என்னென்ன பகுதி கொடுத்து அதை பற்றி அறிகிறது தன்னுடைய நோக்கமாக இருக்கு. கிளைமேட் வளர்ச்சி அல்லது புவியினுடைய நிலத்தோற்று மண்ணை பற்றி சமுத்திரத்தை பற்றி தாவரங்கள் உயிரினத்தை பற்றி சூழலை பற்றி அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இந்த பிரிவுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம். இந்த பிரிவுகளை ஒன்றையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம். புவியுடைய ஒரு இயற்கை சொல்லப்படுகிறது. புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற நில உருவங்கள் அல்லது தோற்றத்தை பற்றி அந்த தோற்றத்தினுடைய பரவல் தோற்றம் பரவல் இவற்றினுடைய செயல்முறை மாற்றி அமைக்கின்ற காரணிகள் போன்றவற்றை பொதுவாக தெரியுங்களா புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி நிலத்தோற்றங்களை பற்றி அவற்றினுடைய அவற்றிலும் காணப்படுகின்ற நில உருவங்களை பற்றி கற்கிறது தான் புவியுடைய சொல்லப்படுது. குறிப்பாக நாங்கள் இந்த புவியினுடைய அகவிசை செயற்பாடுகள் புறவிசை செயற்பாடுகள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அந்த நிலத்தோற்றத்திற்கும் நிலவுகளுக்கும் காரணமான காரணிகள் அது வந்த புவிவடிவங்களுக்கு உள்ளடங்கும். பெருமைகள் பற்றி புவிநடுக்கங்களை பற்றி சுனாமி பற்றி தகட்ட செயல்களை பற்றி அதே போன்று காற்றினுடைய அறிந்தல் பற்றி கடற்கரை பற்றி கடற்கரையுடைய எடுத்த செயல்பாடு பற்றி பற்றியபடி நில உருவங்களுடைய தோற்றங்கள் தொடர்பாக பெருமளவிலான விடயங்களை இந்த புவி வடிவங்களை உள்ளடக்கி அடுத்த மண்ணியல் அல்லது மண் புவியியல் சொல்லுவது. இது வந்து குறிப்பாக இந்த மண் பூ சொல் போகும் மண் உருவாக்குதல் அதனுடைய டைம்ஸ் அதனுடைய குறுக்கோட்டு சொல்போ அதனுடைய தோற்றம் இது போல மண் பாதுகாப்பு மண்ணரிப்பு போன்றவை மண்ணுடைய வகை போன்றவற்றை மண்ணியல் அந்த காலநிலையில் அல்லது வானிலையில் வளிமண்டலவியல் என்று சொல்லுவாங்க. இந்த காலநிலையில் அல்லது வளிமண்டலவியல் என்ற பகுதியில் பெருமளவில் வந்து வானிலை தொடர்பான தகவல் வானிலை பிரதேச ரீதியாக இந்த காலநிலை பரம்பலுக்கான காரணம் காலநிலை செல்வாய் செலுத்துகின்ற காரணிகள் காலநிலை வகைகள் மற்றும் இந்த பூமியினுடைய வெப்ப வரவு செலவு காலநிலை மாற்றம் போன்ற அப்படிகளுக்கு அடுத்த நாங்க பார்த்தோம்னா நீரியல் நீரியல் பிரதமையாகவே ஹைட்ரோலஜி ஹைட்ரோலஜியை பொறுத்தவரைக்கும் பொதுவாக பூமியினுடைய மேற்பரப்பில் வந்து நீரானது எங்கெங்கெல்லாம் பரம்பி காணப்படுதோ அவற்றினுடைய பரம்பு அவற்றுடைய அமைப்பு அவற்றுக்கிடையிலான செயற்பாடுகள் அல்லது தொடர்புகள் போன்ற விடயங்களை பற்றியும் அவற்றினுடைய நீர் வளங்களினுடைய பாதுகாப்பு அவை மாசுபடுதல் அவற்ற போன்ற விடயங்களை ஆராய்வதாக இந்த நீரியல் என்ற பகுதி காணப்படுகிறது. அதுக்குள்ள குறிப்பாக தரைக்கு நீர் புவி மேற்பரப்பு நீர் என்ற இரண்டு விடயங்கள் காணப்படுது. அதே நேரம் பரவல் ரீதியாக கிடையாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த சமுத்திர நீர் நன்னீர் என்ற அடிப்படையில் அவை காணப்படும். அடுத்தது சமுத்திரவியல் இது பொதுவாக இந்த கடல்களை பற்றி சொல்லி சமுத்திரங்கள் கடல்களை பற்றி படிக்கிறது இந்த சமுத்திரவியல் சொல்லப்படும். நிலத்தோற்றம் நாங்கள் பார்க்குறாங்க இந்த ஜேமபுலட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக புவியினுடைய நில மேற்பரப்பில் காணப்படுகிற அம்சங்கள் கூடுதலாக அதை பற்றி கற்கிறதாக இருக்கு உருவாக்கப்பட்ட. இது வந்து கடல் பகுதிக்குள்ள காணப்படுற நில உருவங்கள் கடல் பகுதியினுடைய பண்புகள் கடல் பகுதியில் காணப்படுகிற உயிரினங்கள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து விளக்குறதாக இந்த சமுத்திரவியல் காணப்படுது.
ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு விடயத்தை வந்து முக்கியமாக செய்யும். சமுத்திரத்துக்குள்ள காணப்படுகின்ற நிலத்தோற்று, சமுத்திரத்தில் காணப்படுற உயிரினங்கள், சமுத்திரத்தில் காணப்படுற நீர் பற்றிய விடயத்தை, சமுத்திர நீர் மாசடைதல், சமுத்திர நீரில் காணப்படுற உயிரினங்கள், நீரோட்டங்கள் போன்ற விடயங்கள் சமுத்திரத்தில் இருக்கின்றன. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உயிரின புவியியல், இப்போ பயோஜியோகிரபி. அப்போ இது பொதுவாக புவியினுடைய மேற்பரப்பில் எங்கெல்லாம் இந்த உயிரினங்கள் காணப்படுதோ, தாவர விலங்கு நுண்ணங்கிகள் காணப்படுதோ, அவற்றினுடைய அரம்பல், அவை அவற்றினுடைய இடைச்சேற்பாடுகள், அவற்றினுடைய மாற்றங்கள் தொடர்பாக, அவற்றினுடைய நிலைப்பு தொடர்பாக இருக்கிறது உயிரின புவியியல். உயிரின புவியியலுக்குள்ள தாவர புவியியல், விலங்கு புவியியல் போன்றவற்றில் இவற்றுடைய உபபிரிவுகளாக சொல்லப்படுது. கடல்வாழ் உயிரினம், நிலம்வாழ் உயிரினங்கள் என்ற வகையிலும் அதை வந்து உலகப்படப்பதில் பிரிப்பாங்க. இதுக்குள்ள பல்வேறுபட்ட விடயங்கள், சூழத்தொகுதி இருக்குன்னு சொல்லி, உணவு சங்கிலி போன்ற தாமரங்கள் இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் வந்து இந்த உயிரின புவியியலுக்குள்ளதாக இருக்கு. அடுத்தபடி சூழல் புவியியல், பொதுவாக இந்த சூழல் நிலப்படுறது ஒட்டுமொத்தமாக இந்த புவியியல் ஏற்படுத்தப்படுற பரப்பு, அந்த பரப்பில் இருக்கின்ற விடயங்களை பற்றி நாங்கள் அடிப்படைகளை கற்கிறதே, அவற்றினுடைய அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம், அவற்றுக்கு இந்த பூமியில் இடம் வருகின்ற மாற்றங்கள், அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வாறு பாதிப்பு அல்லது இலக்கியங்களை கொடுக்கும் போன்ற விடயங்களை கற்கிறது சுழப்புவியல். சுழப்புவியல் என்ற விடயத்துக்குள்ள வந்து சமுத்திரவியலும் வரும், உயிரின புவியலும் வரும், அதே போன்று தங்களுக்கு மண்ணியலும் எல்லா பகுதிகளினுடைய அந்த விடயங்களும் இந்த சூழலடங்கி, இது அந்த அந்த குறிப்பிட்ட சூழலினுடைய நிகழ்கால நிலை, எதிர்கால நிலை, அவற்றுக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் போன்ற விடயங்கள் சிற்றுதாக காணப்படுது. சரி, அப்போ ஒரு பௌதிக புவியியலினுடைய சுருக்கமாக நாங்கள் கேட்டால், பௌதிக புவியியல் என்று கேட்டால் என்னென்று கேட்டால், பொதுவாக பூமியுடைய நில நீர் காற்று இருக்கின்றது போன்ற இயற்கை கூறுகளை பற்றிய கற்கின்றோம், விஞ்ஞான ரீதியாக கற்கிறது. இது பொதுவாக காலநிலை, நிலத்தோற்றம், தாவரங்கள், விலங்குகள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி மிகவும் ஆராய்ச்சி பல பிரிவுகளை கொண்ட ஒரு திரட்சியாக இந்த பகுதிகளில் காணப்படுகிறது. நோக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக அறிந்து கொள்வது. இப்போ நாங்கள் உபபிரிவுகளாக கொடுத்தோம், அந்த விடயங்கள்ல வாழ ஒவ்வொரு விடயத்தையும் அறிந்து கொள்வது தான் இந்த நோக்கமாக இருக்கு. உபபிரிவுகள் என்றது நாங்கள் அறிந்து கொள்வது நோக்கமாக இருக்கு. இப்போ நிலத்தை பற்றி அறிமுகமாக இருந்தால் தங்களுக்கு ஜீமோ புழைச்சி, நிலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நிலத்தில் காணப்படுகின்ற அம்சங்கள், நீரை பற்றி அறிமுகமாக இருந்தால் கயிற்றுழச்சி மற்றும் போஷியனை கொடுக்கும், காற்றை பற்றி அறிமுகமாக இருந்தால் உங்களுக்கு நீர் உழைச்சி, வளிமண்டலவியல் அல்லது காலநிலைகள், உயிரினங்களை பற்றி அறிகிறதா இருந்தால் உங்களுக்கு பயோஜியோகிராபி. இப்படி இந்த பிரிவுகள் வந்து உங்களுக்கு இந்த பகுதிகளோட பாடங்கள் பகுதிகளோட கற்கை காணப்படுகிறது. நன்றி.